போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு தோழர்களை எல்லாம் ஆயத்தப்படுத்த நோக்கில இங்கே சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற மண்டல கலந்துரையாடல் கூட்டத்துக்கு தலைமையேற்று நமக்கெல்லாம் வழிகாட்டுதல் உரையை வழங்க இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று முன்னிலை வகித்து கருத்துரையாக இருக்கின்ற அன்புக்குரிய கட்சிகளுடைய பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை குழு தலைவர் தோழர் சிந்தனை செல்வர் அவர்களே, இங்கே நம்மிடையே இந்த மதுவின் தீமைகளை மருத்துவ ரீதியாக எடுத்துக் கூற வருகை தந்திருக்கின்ற மக்கள் மருத்துவர் சிவராமன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்டல ஒருங்கிணைப்பாளர்களாக இந்த கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற தோழர் பாவரசு அவர்களே, விடுதலை செழியன் அவர்களே, பங்கேற்றிருக்கின்ற கவிஞர் இளமாறன், தரையாரி, பாவலன், புதுமை பாவாணன், அப்துல் நாசர் ஆகிய தோழர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பெரியார் அவர்களே, இங்கே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் பொன்னிவளவன், விடுதலை செல்வன், திலீபன், மலைச்சாமி, தனஞ்செழியன், அறிவுக்கரசு, மதியழகன், வேர் பழனியம்மாள், மணவாளன், அரங்க தமிழ்மொழி, அறிவுடை நம்பி, நீதிவள்ளல், செந்தில், வீர திராவிடமணி மற்றும் புதுச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர் தேவ புழிலன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் இங்கே மண்டல மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளாக இருக்கின்ற சேரன், சீலாதேவி சேரன், செல்லதுரை, கற்பகா மொழிவளவன், கடலூர் பாவாளன், செல்வ புஷ்பலதா, பவளக்கொடி, அமுதவன் பாக்கியலட்சுமி லட்சுமி, வழக்கறிஞர் தாமரை செல்வன், சவுதி ராஜ்குமார், தமிழ்மொழி பால அறவாழி, பசுமை வளவன், பரசு முருகையன், வெண்ணிலவன், ராஜலட்சுமி, கௌசல்யா, வழக்கறிஞர் சரிதா, வாக்கா செல்லப்பன், செல்வி முருகன் உள்ளிட்ட தோழர்களே, இங்கே திரளாக பங்கேற்றிருக்கின்ற கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய முகாம் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மது கடைகளை மூட வேண்டும், போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை காலங்காலமாக இங்கே பேசப்பட்டு வந்தாலும், பலராலும் இது வலியுறுத்தப்பட்டு வந்தாலும், இதை எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரித்து வந்தாலும், என்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதற்கென்று ஒரு மாநாட்டை அறிவித்ததோ அன்றைக்கு இது தமிழ்நாட்டு அரசியலுடைய முதன்மையான பேசுபொருளாக மாறிவிட்டது. அதுதான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அரசியல் ஆளுமை. என்றைக்கு இந்த மாநாட்டுக்கான அறிவிப்பை தலைவர் அவர்கள் வெளியிட்டார்களோ அன்றைக்கே இது தமிழ்நாடு முழுவதும் அரசியல் களங்களிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது, தொலைக்காட்சி வாதங்களினுடைய பொருளாக மாறியிருக்கிறது. இதை பேசாத நாளேடுகளை இன்றைக்கு இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து
இதற்காக பரப்புரை மேற்கொண்டார்கள். சசி பெருமாள் என்பவர் தன்னுடைய இந்துயரை ஈகம் செய்தார். அப்படியாக அன்றைக்கு பல மாதங்கள் ஆண்டுகள் போராடி 2016 ஆண்டிலே இது அனைத்து அரசியல் கட்சிகளும் முகம் கொடுக்கிற ஒரு பிரச்சனையாக மாறியது. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரே ஒரு அறிவிப்பு, இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டினுடைய அரசியலின் மையத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இது அறிவிப்பாக நின்றுவிடப் போவதில்லை, பரம்பரையோடு முடிந்துவிடப் போவதில்லை. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எதை முன்னெடுத்தாலும் அதில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அதை நிறுத்தியதில்லை. எனவே நிச்சயமாக 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் மைய பொருளாக அனைத்து கட்சிகளும் நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம், எங்கள் ஆட்சி அமைந்தால் மதுக்கடைகளை மூடுகிறோம் என்று அறிவிக்கிற ஒன்றாக இந்த பிரச்சனை மாறும். அதை மாற்றுகிற வல்லமை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அந்த தோழர்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற இந்த பிரச்சனை தமிழ்நாடு அரசுக்கு எதிரான பிரச்சனை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இடம்பெற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இதை பேசுகிறார்கள் என்ற சில பேர் இதை தெரிவிக்கிறார்கள். இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒன்று அல்ல. ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கமே மதுவிலக்கிற்காக ஒரு துறையை வைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26 மது போதைப் பொருள் ஒழிப்புக்காக உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரப்புரை அரசாங்கத்தின் மூலமாகவே செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் மதுவிலக்கு பரப்புரைக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மதுவாழ்வு இல்லங்களை அமைத்து தருவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களில் ஒன்று, அவர்களுடைய கடமைகளில் ஒன்று. எனவே தமிழ்நாடு அரசின் கடமையைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. நாம் அரசாங்கத்தின் அங்கமாக இல்லை என்றாலும் மக்கள் பிரச்சனையை முன்னெடுப்பதில் எப்போதும் பின்தங்கியதில்லை என்ற உறுதிப்பாட்டோடு இதை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒன்றா? நிச்சயமாக இல்லவே இல்லை. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் 2016 ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தலைமையில் தேர்தலை எதிர்கொண்ட நேரத்தில் அவர்கள் அளித்த வாக்குறுதி, திமுக ஆட்சி அமைந்தால் முதல் உத்தரவே மதுக்கடைகளை மூடுகிற உத்தரவாகத்தான் போடப்படும் என்றுதான் அவர்கள் அறிவித்தார். அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் ஆட்சி அமைக்க முடியாமல் போன காரணத்தினாலே அந்த வாக்குறுதி அவர்கள் நிறைவேற்றவில்லை. எனவே இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான கொள்கை கிடையாது, அவர்களுக்கு ஓப்பான ஒன்று, அவர்களும் முன்னெடுத்த ஒன்று. இன்றைக்கு பலரும் சொல்லுவார்கள், தமிழ்நாட்டிலே முதன் முதலில் மதுக்கடைகளை திறந்தவர் கலைஞரவர்கள் தான் என்று அவரை பழித்து தூற்றுவார்கள். 1971 ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்றிருந்த கலைஞரவர்கள் அன்றைக்கு மாநில அரசினுடைய வரி வருவாயை பெருக்குவதற்காக மதுவிலக்கை ரத்து செய்கிறேன் என்று ஒரு முடிவை எடுத்தார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், அண்டை மாநிலங்கள் எல்லாம் மது கடைகளை திறந்து விட்டார்கள், 2வது பொதுத் தேர்தல் நடைபெறும் வரை
இந்தியா முழுவதும் பெரும்பாலும் மதுவிலக்கு நடைமுறையில் இருந்தது. ஆனால் அதன் பிறகு மாநில அரசுகள் ஆங்காங்கே மதுவிலக்கை ரத்து செய்து மதுக்கடைகளை திறக்க ஆரம்பித்தார்கள். மொழி வழி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகு, ஆந்திரா உருவானதற்கு பிறகு, கர்நாடகா உருவானதற்கு பிறகு அந்த மாநிலங்களில் எல்லாம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பொறுப்பேற்ற போது அண்டையிலே இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உறுதியோடு இருந்தார், மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று உறுதியோடு இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற கலைஞர் அவர்கள் 1971 மதுவிலக்கை ரத்து செய்து மதுக்கடைகளை திறந்த போது காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மோதலிங்கர் ராஜாஜியால் தலைமையேற்று வழிநடத்தப்பட்ட சுதந்திரா கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த டாக்டர் ஹண்டே அவர்கள், இவர்கள் எல்லாம் சட்டப்பேரவையிலே மிக கடுமையாக திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அந்த கட்சியும் மதுவிலக்கு ரத்து செய்யப்படுவதை எதிர்த்து அங்கே தங்களுடைய கருத்தை பதிவு செய்தது. 1971 அக்டோபர் மாதத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். இந்தியா முழுவதும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாங்களும் கடைகளை மூடிவிடுவோம். பிற மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி ஆளுகிற மாநிலங்களிலே மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமராக இருக்கிற இந்திரா காந்தி அம்மையார் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர முன்வர வேண்டும் என்று அவர் அன்றைக்கு வேண்டுகோள் விடுத்தார். இது ஒரு நாடுகளிய பிரச்சனையாக மாறிய காரணத்தினால் இந்திரா காந்தி அம்மையாரும் இதை நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொன்னார். ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், அரசமைப்பு சட்டத்தினுடைய 147 அது தெரிவிக்கிறது, உறுதியாக தெரிவிக்கிறது, இந்தியா முழுவதும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எனவே அதன் காரணமாக இந்திரா காந்தி அம்மையாரும் இது இந்தியா அளவிலான கொள்கையாக இதை அறிவிப்பதற்கு நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொன்னார்கள். அதை சட்டப்பேரவையில் பதிவு செய்த கலைஞர் அவர்கள், மதுவிலக்கு என்பதுதான் நம்முடைய உயிர் மூச்சான கொள்கை, அப்படியான ஒரு நிலை இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசால் மதுவிலக்கு கொள்கை அறிவிக்கப்பட்டால் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது எல்லோருக்குமே நல்லது, அதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நாமும் அதைத்தான் வலியுறுத்துகிறோம். இந்தியா முழுவதும் இது ஒரு கொள்கையாக அறிவிக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசே மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கினார். இந்தியா அரசு, ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையும் அவருடைய நிலைப்பாடும் நம்முடைய நிலைப்பாடும் வேறுபட்டதல்ல. 1971 கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரோ, என்ன கோரிக்கையை முன்வைத்தாரோ அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நாம் முன்வைக்கின்றோம். எந்த கலைஞர் அவர்கள் மதுவிலக்கை ரத்து செய்து மதுக்கடைகளை திறந்தாரோ அவரே 1974 பெண்களுடைய எதிர்ப்பின் காரணமாக, பொதுமக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த மதுக்கடைகளை மூடினார். 1974 செப்டம்பர் 1 கலைஞர் அரசு மதுக்கடைகளை மூடியது மீண்டும் மதுவிலக்கை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவருடைய 100 நிறைவை எல்லா இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக கலைஞர் அவர்கள் மதுக்கடைகளை மூடி இது 50 நிறைவடைந்திருக்கிறது செப்டம்பர் 1. இதையும் சேர்த்து கொண்டாட வேண்டும். ஏனென்றால் கலைஞர் அவர்கள் மீது ஒரு பழி இன்றைக்கு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது.
அவர் கடையை திறந்தார் என்ற மொழி. ஆனால் அவர் கடைகளை மூடினார் என்பது இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு மக்களுக்கு சொல்லப்படவில்லை. எனவே இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமே கரகரவர்கள் மதுக்கடைகளை மூடிய பொன்விழா நிறைவை அவருடைய நூற்றாண்டு நிறைவோடு சேர்த்து கடைபிடிக்க வேண்டும். அதன் ஒரு அங்கமாக மதுக்கடைகளை படிப்படியாக மூடுகிறோம் என்று அறிவிக்க வேண்டும். கலைஞரவர்களுடைய நிலைப்பாடு இந்திய அரசு மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. அதைத்தான் 1971 அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசும் சட்டப்பேரவையிலேயே இதற்காக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இந்திய அரசு தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்பதை தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அது கலைஞரவர்களுக்கு செய்கிற மரியாதை. அவர் எப்படி மதுக்கடைகளை மூடினாரோ அதை போலவே இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு, அவர் வழியிலே நடைபோடுகிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் மதுக்கடைகளை மூடுவதற்கு ஒரே நாடி மூடுங்கள் என்று கேட்கவில்லை, படிப்படியாக மூடுவதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எனவே நம்முடைய இந்த நிலைப்பாடு மதுக்கடைகளை மூட வேண்டும், போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ முரணானதல்ல, அவர்களுக்கு உடன்பாடானதுதான் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பு தோழர்களே, இந்த பதிவினால் விளையும் தீமைகளை பற்றி நம்முடைய மருத்துவர் அவர்கள் விரிவாக சொல்லுவார். இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆபத்து தமிழ்நாட்டை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. என்னவென்றால் மக்கள் தொகை வீழ்ச்சி. நம்முடைய மக்கள் தொகை வெகு வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது. இது எப்பொழுது குறைய ஆரம்பித்தது என்று பார்த்தால் 1971 இது சரிய ஆரம்பித்திருக்கிறது. 1971 3.9% இருந்த மக்கள் தொகை பெருக்கம் என்பது இன்றைக்கு 1.4% குறைந்திருக்கிறது. ஏறத்தாழ 1/3 வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது இந்திய சராசரியை விட மிக மிக குறைவு. 2030 பிறகு இங்க மிகப்பெரிய மக்கள் தொகை நெருக்கடி ஏற்படும் என்று வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இறப்பவர்களை விட பிறக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. 2013 ஒரு ஆண்டுக்கு 11 லட்சம் குழந்தைகள் இங்கே பிறந்தன என்று சொல்லுகிறார் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அது 2023 9 லட்சமாக குறைந்துவிட்டது. அது இன்னும் வீழ்ச்சியடையும். ஒரு ஆண்டிலே 6.9 லட்சம் பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இறக்கிறார்கள். அவருடைய ஆயுட்காலம் நீடித்து இருக்கிறது என்று சொன்னால், முன்பு இருந்ததை விட கூடுதலான வயது இன்றைக்கு வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய இறப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் குறைவாக ஆகி கொண்டிருக்கிறது. இப்படி போதால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இன்னும் 30 ஆண்டுகளில் இப்பொழுது இருப்பதை விட பாதிக்கு வந்துவிடும். இது மிகப்பெரிய மனிதவள வீழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கே தமிழ்நாட்டை நோக்கி பிற மாநிலத்தவர் இங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கிறார். இந்த மைக்ரேஷன் எதனால் ஏற்படுகிறது? பொதுவாக என்ன சொல்கிறார்கள்? இங்கே இருப்பவர்கள் வேலை செய்வதில்லை, சோம்பேறிகளாக மாறிவிட்டார்கள் என்கிறார்கள். ஆனால் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு குறைக்கப்படுகிறது இந்த பதவியின் காரணமாக. வேலைக்கு செல்கிறவர்கள், வேலைக்கு செல்கிற ஆண்கள், த மேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் என்று அதை அட்டவணைப்படுத்துவார்கள். உழைப்பில ஆண்களுடைய பங்கேற்பு இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது.
அதற்கு காரணம் அவர்களை வேலை செய்ய தகுதியற்றவர்களாக இந்த மது மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் கல்வி பெறுகிற இளைஞர்கள் அவர்கள் வேலை வாய்ப்பை பெற முடியாதவர்களாக, திறனற்றவர்களாக, ஸ்கில் இல்லாதவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் இளைஞர்களிடத்திலே மாணவர்களிடையிலே பரவிக்கொண்டிருக்கிற இந்த மது பழக்கமும் போதை பொருள் பழக்கம் அவர்களை எந்த திறமையும் அற்றவர்களாக, எந்த வேலைக்கும் தகுதியற்றவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்கு வெளிமாநிலங்களில் இருந்து இங்கே தொழிலாளிகள் வந்து குவிவதற்கு காரணம் இதுதான். இது மிகப்பெரிய ஆபத்தாக எதிர்காலத்தில் உருவாகும். 10-20 ஆண்டுகளிலே இது மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக தமிழ்நாட்டுக்கு உருவாகும். எனவே தமிழ்நாட்டுக்கு பல்வேறு தொழில்களை ஈர்ப்பதற்காக, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று தொழிலதிபர்களை சந்தித்து பல்லாயிரக்கணக்கான முதலீடுகளை இன்றைக்கு ஈர்த்துக் கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி முதலீடுகளை ஈர்த்து உருவாக்கப்படுகிற தொழிற்சாலைகளில யார் வேலை செய்வார்கள்? என்ன 10 ஆண்டுகளிலே 15 ஆண்டுகளிலே அந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்கிற தகுதி உள்ளவர்களாக தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மதுவின் காரணமாக அவர்களெல்லாம் காயடிக்கப்படுவார்கள். எனவே இந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவதாலே, முதலீடுகளை ஈர்ப்பதாலே ஒருபுறம் தொழில் வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஆனால் இன்னொரு புறம் மிகப்பெரிய மனிதவள வீழ்ச்சி இந்த மாநிலத்தை அதன பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். எனவே இத்தகைய பல பரிமாணங்களையும் கவனத்தில் கொண்டுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றார். ஏதோ கள்ளக்குறிச்சியில 69 பேர் இறந்ததை பார்த்து உணர்ச்சி ஆவேசத்திலே மதுக்கடைகளை போடுங்கள் என்று தலைவர் அறிவித்து விடவில்லை. அதை அறிவிப்பை செய்வதற்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டாக, அதை ஒரு தூண்டுகிற ஒரு புள்ளியாக அந்த கள்ளக்குறிச்சி இறப்புகள் இருந்தன என்றாலும் இந்த அறிவிப்பை செய்வதற்கு அறிவியல் பூர்வமாக, பொருளாதார ரீதியான, சமூக ரீதியான காரணிகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த பரப்புரை இயக்கத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு இதிலே எந்த கட்சி வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் செய்த அறிவிப்பு ஏதோ கூட்டணிக்காக ஏற்பாடு அழைப்பு என்பது போல திரிக்கப்படுகிறது. இது எல்லோருடைய கடமை. தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டாட பணி செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லி பதிவு செய்து கொண்ட எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மக்களுடைய நலனில் அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எல்லோருமே இந்த பிரச்சாரத்தை, இந்த பரப்புரையை முன்னெடுக்க வேண்டும். இது எல்லோருடைய கடமை. அந்த விதத்திலேதான் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த அழைப்பை விடுத்தார். அதே வந்து நாங்களும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய கொள்கையும் அதுதான், எனவே நாங்களும் இதை முன்னெடுக்கிறோம் என்று ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இயக்கமும் இதே போல பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மகளிர் மாநாட்டில் இந்தியாவே திரும்பி பார்க்கிற ஒரு மாநாடு, எப்படி நாம் திருச்சியிலே நடத்திய மாநாடு மேற்கு வங்கத்திலே இருக்கின்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர் சௌகத் ராய், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர், அவர் தன் கையிலே இந்து நாளேட்டிலே இது பற்றி வந்த செய்தியை கையிலே எடுத்துக்கொண்ட தலைவரை கூப்பிட்டு காட்டி கேட்டார், நீங்கள்தான் இந்த விடுதலை சிறுத்தை விசிகே என்கிற கட்சியா? இவ்வளவு பெரிய பலம் உங்களுக்கு இருக்கிறதா? இவ்வளவு பெரிய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டார். எப்படி திருச்சியில நடைபெற்ற மாநாடு கல்கத்தாவிலே எதிரொலித்ததோ அதுபோல இன்றைக்கு இங்கே கள்ளக்குறிச்சியிலே நடத்தப்படுகிற மகளிர் மாநாடு இந்தியாவை தாண்டியும் எதிரொலியை எழுப்ப வேண்டும். அந்த அளவுக்கு நான் பாடாட்ட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.